ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இன்று காலை நேரத்திலும் இந்த திருமறை தியானத்தின் மூலமாக உம்மை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புக்காக, விசேஷமாக யாத்ராகம் நூலை நாங்கள் தியானித்து வருவதற்காக, அதன் மூலமாக உடைய மகத்துவங்களை நாங்கள் உணர இறைவனை அருள் புரிந்திருக்கிறீர். இன்று நாளையும் இந்த காணொலியின் மூலமாக காணுகின்ற அவர்களும் குடும்பத்தார் மீது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். சீர்மிகுவான் புவி தேவான் தோத்திரம் சீரிஷ்டிப்பு யாவையும் படைத்தா தோத்திரம் ஏர்குணனே தோத்திரம் அடியார் கீரங்கிடுவாய் தோத்திரம் மனேசா. வேத பாடங்கள் வாசிக்கேற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைக்கான வேத பகுதி யாத்திராகமம் 14 வசனங்கள் 26-31 முடிய. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பாலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்தது. ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரியின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து இரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த இந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேவினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியானது யாத்ராகமம் 14 முதல் கொண்டு 13-31 வசனங்கள். அங்கே மக்கள் முடிவாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், 31 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், எகிப்திற்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டனர். ஒருவேளை இத்தனை வாதைகள், கடவுள் ஏன் செய்தார், எதற்காக இவ்வளோ பெரிய ஒரு துன்புறுத்தல், எதற்காக எகிப்து மக்கள் இவ்வளோ பெரிய பாடுகள் கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை நாம் காணும் பொழுது, இந்த மாபெரும் ஒரு திரளான 30 லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேவேல் மக்கள் கடவுளுடைய மாபெரும் வல்லமையை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், கடவுள் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இவை அனைத்தும் அவர் செய்திருப்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை இன்றைய உலகத்தில், இன்றைக்கு கொரோனா தொற்று நோயின் மூலமாக உலகம் முழுவதுமாக பரவியிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு கிராமங்களிலே சாலையோரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கும் கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டனுடைய பிரதமருக்கும் தொற்று நோய் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு மருந்துகள் எதை கொடுப்பது, எந்த மருந்தை கொடுத்தால் எப்படி இந்த நோயிலிருந்து மீள முடியும் என்று இன்றைக்கு உலக சுகாதாரத்துறையும் கூட முயற்சித்து கொண்டிருப்பதை நாம் காணுகின்றோம். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் மிகப்பெரிய ஒரு வல்லமையோடு கூட செய்யக்கூடியவராக இருக்கின்றார். கடந்த திருச்சபையில் இருந்த பொழுது டாரத்தி என்பவர்கள், அவர்கள் மருத்துவமனையில் ஒரு செவிலியராக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள். ஒரு நாள் காலை ஆராதனை முடிந்தவுடன் அவர்கள் வந்தாங்க. கண்ணீரோடு வேதனையோடு வந்தார்கள். காரணம் என்ன? அவளுக்கு லங்ஸ் கேன்சர். 2 பெண் குழந்தைகள் உண்டு, 7 வயது 3 வயது. ஆக அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினராக இணைந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் என்று வாக்குறுதி அளித்தோம். ஒவ்வொரு நாளும் காலை தோறும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் வந்து அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அடையாறில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். 3 வாரம் கழித்து வந்தபோது அந்த டாரித்தியை எங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை.
ஏனென்றால் முடி உதிர்ந்திருக்கின்றது, உடல் நலிந்து போயிருக்கிறது, கண் மாத்திரமே பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னவென்று கேட்டபோது கடந்த நாட்களாக ஹீமோதெரப்பி சிகிச்சை அளிக்கப்பட்டதினாலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் உள்ளாகி இருக்கின்றேன், நான் மிகவும் சோர்வு அடைந்திருக்கின்றேன், வர இருக்கின்ற வாரத்தில் இன்னும் இரண்டு முறை நான் இந்த பரிசோதனை செய்து கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே நம்முடைய ஆலயத்திற்கு வந்து நான் உங்களோடு நான் பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினேன் என்று சொல்லி வந்தார்கள். அடுத்த ஒரு மாதம் கழித்து வந்தபோது அவர்களுடைய கையிலே இனிப்பு மற்றும் பழங்களை எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. கடவுளுக்கு நான் காணிக்கை செலுத்த வேண்டும், என்ன நடந்தது என்று நான் அவர்களுக்கு திருச்சபையிலே அவர்கள் தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொண்டேன். 3 மாதங்கள் மாத்திரம்தான் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்குள்ளாகவே கடைசி முறையாக ஹீமோதெரப்பி சிகிச்சைக்காக கொண்டு போகப்பட்ட போது மருத்துவர்கள் இனிமேல் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டாம், அவர்களுடைய லங்ஸ் கேன்சர் முற்றிலுமாக குணமாக்கப்பட்டிருக்கிறது, இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்று சொல்லி மருத்துவர் வியந்து டாரத்தியிடம் கேட்டிருக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளவு வேகமாக பரிபூர்ணமான குணம் கிடைத்திருக்கிறது, எதனால் அப்படின்னு சொன்னபோது டாரத்தி சொன்னாங்க, இல்லை நாங்கள் எங்களுடைய திருச்சபையில் உள்ள அனைவரும் சேர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம், இந்த நோய் ஜெபத்தினால் மாத்திரமே போனது என்பதை செவிலியராக இருக்கின்ற எனக்கு நன்றாக தெரியும், அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி டாரத்தியும் அவருடைய கணவர் 2 பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கு கடவுள் 10 வாதைகள் எகிப்தியர்கள் மீது கொண்டு வந்தார். எகிப்தியர்களுக்காக அல்ல, மாறாக அங்கே இருக்கின்ற இஸ்ரேவேல் மக்கள் அனைவரும் கடவுளை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். எகிப்தியர்களும் அங்கே இஸ்ரேவேல் கடவுளை முழுமையாக அறிந்து கொண்டார்கள் என்பதாக தான் நாம் காணுகின்றோம். ஆனாலும் இன்றைக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு நமக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற இந்த தொற்று நோயின் மூலமாக நாமும் கூட பாதிக்கப்படுவோமோ, அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற யாராகிலும் பாதிப்புக்குள்ளாவார்களோ என்கின்ற ஒரு ஐயமற்ற ஒரு நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த இக்கட்டான தருணத்திலே நாம் மருந்தை நாம் நம்ப முடியுமா? நாம் ஏற்பட்டிருக்கிற இந்த தொற்று நோய்க்கான நிகரான மருந்து தான் நாம் கொடுக்கப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்விகள்லாம் எழும்புகின்ற இந்த வேளையிலே நம்மை படைத்த அந்த இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே எல்லளவும் சந்தேகப்படாமல் முழுமையாக நாம் நம்பிக்கையோடு அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நாம் எல்லாவிலமையான சுகவீனங்களிலும் நோய்களிலிருந்து காப்பாற்றக்கூடியவராக இருக்கின்றார். இங்கே 1 கொரிந்தியர் 10:1-15 நாம் காணுகின்ற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அது என்னவென்றால், அன்றைக்கு செங்கடல் பிளந்து அங்கே இஸ்ரேவேல் மக்கள் அனைவரும் செங்கடல் வழியாக தப்பித்து போனார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோரும் அங்கே ஞானஸ்தானத்தின் மூலமாக தான் அங்கே கடவுளோடு கூட இணைந்திருந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு புதிய மாற்றம் அடைந்தார்கள், நம்பிக்கைக்குள்ளாக வந்தார்கள் என்று அதை நினைவூட்டக்கூடியவராக இருக்கின்றார். இங்கே யாக்கோபு 1:6 நாம் பார்க்கின்றோம், நம்பிக்கையோடு நாம் ஐயமின்றி கேட்க வேண்டும், நம்பிக்கையோடு ஐயமின்றி கேட்க வேண்டும், ஐயப்பாடு கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் காற்றினால் அலை கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இங்கே யாக்கோபு 1:6 சொல்லுகிற செய்தி, நம்பிக்கையோடு ஐயம் இல்லாமல் கேட்க வேண்டும், ஐயப்பாடு கொள்கிறவர்கள் காற்றினால் அலை கழிக்கப்படுகின்ற கடல் அலையை போல இருக்கிறார்கள். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு அந்த இறைவனை முழுமையாக நம்புகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையில் இன்னும் சிறப்பாக நிலைத்திருந்து இறையாசிகளை பெற்றுக்கொள்ள கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திரு ஜெஃபி, திரு ஷிங்கென் ஜான், திரு ஜோயல் பால்ராஜ், திருமதி டி ராதிகா, திருமதி ஆர் மேரி மரதம்,
திருமதி ஆலிவ் ரூத் ராஜ்குமார், செல்வி மேபல் ஜெமிமா, திருமதி மெர்லின் ஜெசிந்தா, திருமதி ஜெனிஃபர், திருமதி டெய்சி ராணி, திரு ஜான் ஆடம்ஸ், திருமதி ஜெனிஃபர் டயஸ், திருமதி ஜெமிமா ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, 13ஆம் தேதியான இன்று திங்கட்கிழமை தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நீரை பேர்பேராக ஆசீர்வதிப்பீராக. சாமி தேவன் தாமே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீ செய்யக்கூடியவராக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அனுதினமும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை நீர் எங்களுக்கு இன்று நாட்களில் நீ தந்திருக்கிறீர் சாமி. அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே, கடந்த 15 நாட்களுக்கு மேலாக நாங்கள் வீட்டில் அடைப்பட்டு கிடக்கின்றோம். நோய் எங்களை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டு தகப்பனே, நாங்கள் பயந்து வீட்டிற்குள்ளாகவே முடங்கி கிடக்கின்ற ஒரு சூழ்நிலையை இந்த உலகம் எங்களுக்கு தந்திருக்கிறது சாமி. நீர் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலகம் தகப்பனே, எங்களுடைய அறிவு திறனால் இன்றைக்கு மூடப்பட்டு கிடக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். ஆறறிவு படைத்திருக்கிற இந்த மனிதனானவன் தகப்பனே, இந்த உலகத்தை தலைகீழாக புரட்டி போட முடியும் என்று நம்புகின்ற அவனால் இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்த முடியாதபடியாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நாங்களாகிய நாங்கள் தகப்பனே, இந்த உலகத்தை படைத்த அந்த இறைவன் ஒருவரை எங்களை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த தியானத்தில் நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். பங்கேற்றிருக்கின்ற தகப்பனே, எங்களை மாத்திரமல்ல பிற மதத்தின் மக்களையும் நீர் அன்போடு நேசியும் காப்பாற்றும் வழிநடத்தும். அவர்கள் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா இழப்புகளிலும் இருந்து நீர் கிருபையோடு வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.